இறந்து விட்டவருக்கு மகனும் மகளும் கலந்திருந்தால் அப்பொழுது சொத்துக்களை எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். வெறும் பெண் மக்களாக ஒரு பெண் இருந்தால், ஒரு மகள் மட்டும் இருந்தால் அப்பொழுது எப்படி பிரிக்க வேண்டும், இரண்டுக்கும் மேற்பட்ட பெண் மக்கள் இருந்தால் எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். அதே நேரத்தில் இறந்தவருக்கு பிள்ளை இருந்த நேரத்தில் தாய் தந்தை இருப்பார்களே, ஆனால் தாய்க்கும் தந்தைக்கும் தலா எத்தனை பங்கு வழங்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டோம். அந்த வசனங்களின் தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் பார்ப்போம். அப்போ இறந்தவருக்கு பிள்ளைகள் இருந்தால் தாய் தந்தைக்கு தலா ஆறில் ஒன்று கொடுக்கணும். இறந்தவருக்கு பிள்ளை இல்லாவிட்டால் என்ன சட்டம்? இதற்கு பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், ஃப இல்லம் எக்குள்ளஹு வலதுன். அந்த வசனத்தின் தொடர்ச்சி, 4:11 வசனத்தின் தொடர்ச்சி, ஃப இல்லம் எக்குள்ளஹு வலதுன். இறந்தவருக்கு பிள்ளை இல்லாவிட்டால் வ வரிசகு அபவாகு, அவரது பெற்றோர் இருவரும் வாரிசாகி விடுவார்கள். முழு சொத்துக்கும் பெற்றோர் இருவரும் வாரிசாகி விடுவார்கள். அப்போது இறந்தவரின் தாயும் தந்தையும் வாரிசாகிறாங்க. அப்படி வாரிசாகிட்டாங்கன்னா தாய்க்கு எவ்வளவு கொடுப்பது? ஃபலி உம்மிஹி சுலுசு, மூன்றில் ஒன்றை தாய்க்கு கொடுக்க வேண்டும், மீதமுள்ளதை தந்தை எடுத்துக்கொள்வார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ பாருங்க, இறந்தவர் வந்து ஒரு 18,000 ரூபா விட்டுருக்கார், சரியா? அப்போ பிள்ளை இல்லை. இங்கே என்ன ஆகுது? தாயார் தந்தை, இறந்தவருடைய பெற்றோர் முழு சொத்துக்கும் வாரிசாயிடுறாங்க. அப்போ இந்த முழு சொத்தில் தாய்க்கு மூணில் ஒன்று கொடுக்க வேண்டும், மீதமுள்ளதை தந்தை வைத்துக்கொள்வார். இந்த தாய்க்கு மூன்றில் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, பிள்ளைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, இறந்தவருக்கு சகோதரர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சகோதரன் அல்ல, பிள்ளைகள் இல்லாமலோ அல்லது இறந்தவருக்கு ஒரு சகோதரன், ஒரு உடன்பிறப்பு, ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ, அந்த உடன் பிறந்த சகோதரன் அல்லது ஒரு சகோதரி இருந்தாங்கனாலோ அப்போ தாய்க்கு மூணில் ஒன்று. ஒருவேளை பிள்ளையும் இல்லை, நிறைய உடன்பிறப்புகள் இருப்பார்களேயானால், அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட உடன்பிறப்புகள் இருப்பார்களேயானால் அப்போ தாய்க்கு ஆறில் ஒன்று கொடுத்துடணும், மீதம் உள்ளதை தந்தை எடுத்துக்கொள்வார். இது அந்த வசனத்தின் அடுத்த வசனத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். ஃபின்கான் லகு இஹ்வத்துன், அகுன் என்றால் சகோதரன், உடன் பிறந்தவன், இஹ்வத்துன் என்றால் சகோதரர்கள் பன்மையாக சொல்லப்படுகிறது, இறந்தவருக்கு சகோதரர்கள் இருப்பார்களேயானால் ஃபலி உம்மிகி சுதுசு, தாய்க்கு ஆறில் ஒன்று கொடுத்து விட வேண்டும், மீதமுள்ளதை தந்தை எடுத்துக்கொள்வார். அப்போ தாய்க்கு எப்போ மூன்றில் ஒன்று கிடைக்கும்னா, பிள்ளை இல்லாத பொழுதும். தந்தையை பொறுத்த வரைக்கும் தாய்க்கு கொடுத்தது போக மிச்சம் எல்லாம் தந்தைக்கு தான். தாய்க்கு எப்போ மூன்றில் ஒன்று பிள்ளை இல்லாத நேரத்திலும், அல்லது இந்த இறந்தவருக்கு சகோதரர்கள் இல்லாத நேரத்திலும், ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ இருக்கும் நேரத்திலும் தாய்க்கு மூணில் ஒன்று மிச்சம் ஃபுல்லாக தந்தைக்கு. இப்போ இறந்தவருக்கு பிள்ளை இல்லை, சகோதரர்களாக இருக்கிறாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட உடன்பிறப்புகள் இருந்தால் தாய்க்கு மூன்றில் ஒன்றல்ல ஆறில் ஒன்று தான் கொடுக்க வேண்டும். இது சட்டம். இப்போ அடுத்து பாருங்க, ஆபாவுக்கும் இந்த சட்டம், இந்த சொத்துக்களை எப்படி பிரிக்கணும்? மிம்பாதி வசியத்து யூசி பிகா அவுதைன், இந்த சொத்துக்களை அவர் வசியத்து செய்திருப்பாரே அதை நிறைவேற்றிய பிறகும், அவர் கடன் பெற்றிருப்பாரேயானால் அதை நிறைவேற்றிய பிறகும் இதையெல்லாம் சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும். ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், அப்னாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், லா ததுருனா ஐயுகும் அக்ரபுகளுக்கும் நஃபா, அவர்களில் பயனளிப்பதில் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹு போட்ட பங்கின்படி கொடுத்துருங்க என்பதாக அல்லாஹு சொல்லிவிட்டு, ஃபரீலத்தம் மினல்லாஹி, இது அல்லாஹு விதித்திருக்கிற கட்டளையாகும், இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். இன் அல்லாஹ கான அலிமன் ஹக்கீமா, அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். இது 4:11 முடிந்தது.
நாலாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிற பங்குகளை பற்றி நம்ம பார்ப்போம். இதுவரை நம்ம அறிந்து கொண்டது, இறந்தவருக்காக, இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் எவ்வளவு, இறந்தவருக்கு பெற்றோர் இருந்தால் எவ்வளவு என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த இறந்தவருக்கு மனைவி இருந்தால் அல்லது ஒரு பெண் இறந்திருந்தால் அவருக்கு கணவன் இருந்தால் அப்போது எவ்வளவு என்ற பங்கை தான் 4:12 இருக்கிறது. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறந்தவர் விட்டு சென்ற சொத்தில் அவருடைய கணவருக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும் என்று பெண்களை பற்றி சொல்கிறான். வளக்கும் நிஸ்ஃபு மா தரக்க அஸ்வாஜுக்கும் இல்லம் எக்கு லகுன்ன வலதுன். உங்களுடைய மனைவி விட்டு சென்ற சொத்துக்களில், உங்களுடைய மனைவிமார்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் உங்களுக்கு, ஆண்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு பாதி இருக்கிறது. எப்போது? இல்லம் எக்குன் லகுன்ன வலதுன், அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால். ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொன்னால் கணவருக்கு பாதி கிடைக்காது. பிள்ளை இல்லாத நிலையில்தான் கணவருக்கு பாதி கிடைக்கும். இப்போ ஒரு பெண் ஒரு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது, அந்த கணவர் விவாகரத்து செய்யப்பட்டவர் அல்லது இறந்து விட்டார். இந்த நிலையில் இந்த பெண் இன்னொருவரை திருமணம் முடிக்கிறார்கள். இந்த திருமணம் முடித்ததற்கு பிறகு இந்த பெண் இறந்து விட்டார்கள் என்றால் இந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கிற காரணத்தினால் கணவருக்கு பாதி கிடைக்காது, கால்வாசி தான் கிடைக்கும். குழந்தை இல்லாமல் இருந்தால் தான் கணவருக்கு பாதி. அது இந்த பெண் ஏற்கனவே வாழ்க்கை நடத்திய கணவரோடு பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, இப்பொழுது வாழ்க்கை நடத்திய கணவனோடு பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ தான் கணவனுக்கு பாதி கிடைக்கும். அப்போ இறந்துவிட்ட பெண்ணுக்கு கணவர் இருக்கிறார், சரியா, ஜவுஜ், அவருக்கு பிள்ளை இல்லாத நிலையில் பாதி. ஃபயின்கான லகுன்ன வலதுன், ஒருவேளை அவர்களுக்கு பிள்ளை இருப்பார்களேயானால் ஃபலக்குமுர் ருப, உங்களுக்கு 1/4 கிடைக்கும். கணவருக்கு என்ன கிடைக்கும்? 1/4 கிடைக்கும். சரி, அடுத்து வலகுன்ன ருபு மிம்மா தரத்தும், நீங்கள் இறந்து விட்டால். இப்ப கணவனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இறந்து விட்டால், நீங்கள் விட்டு சென்றதில் அந்த பெண்களுக்கு 1/4 கிடைக்கும். இப்ப பாருங்க, இறந்தது கணவர், இப்ப இருக்கிறது மனைவி, ஜௌஜத்து. அப்ப கணவருக்கு குழந்தை இல்லை, பொதுவாகவே அது வேற எந்த ஒரு நிலையிலும் கணவருக்கு குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்போது மனைவிக்கு கால்வாசி கிடைக்கும். ஒருவேளை அந்த கணவருக்கு குழந்தை இருக்குமானால் மனைவிக்கு 1/8 கிடைக்கும். அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபயின்கானலக்கும் வலதுன், உங்களுக்கு குழந்தைகள் பிள்ளைகள் இருக்குமானால் ஃபலகுன்ன சுமுனு, அந்த பெண்களுக்கு 1/8 கிடைக்கும். இப்போ ஒரு கணவர் இருக்கிறாரு, அவங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கை நடத்துகிறாங்க, குழந்தை பிறந்திருக்குது, அந்த பெண் இறந்துட்டாங்க. இப்போ அந்த கணவர் அந்த குழந்தையோடு இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. இப்போ கணவர் இறந்துட்டாங்க, அவருக்கு பிள்ளை இருக்குதே, இருந்த காரணத்தினால் இந்த மனைவிக்கு 1/8 தான் கிடைக்கும். சரி, அடுத்த கேள்வி, இப்போது 2 மனைவி இருக்கிறாங்கன்னு வைங்க, அப்போது கணவருடைய சொத்திலிருந்து தலா 1/8 என்றால், தலா 1/8 அல்ல, மொத்தத்தில் 1/8, கணவருக்கு பிள்ளை இருந்தால் 2 மனைவிமார்களுக்கும் மொத்தத்தில் 1/8 பிரித்து மனைவிமார்களுக்கு சரி பாதி பிரித்து கொடுத்துருவாங்க. 8,000 சொத்து, இறந்துட்டார், 1/8 1,000, 2 மனைவியாக இருந்தால் தலா 500 பிரிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி கணக்கை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மனைவி இறந்தால் கணவன் எவ்வளவு பெறுகிறார், கணவர் இறந்தால் மனைவி எவ்வளவு பெறுகிறார் என்பதை அறிந்து கொண்டோம். இந்த நேரத்தில் இறந்தவருக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க, தாய் தந்தை இருக்கிறாங்க, அப்போ கணக்கை எப்படி டேலி பண்ணணும் என்பதை சில உதாரணங்களோடு நம்ம பார்ப்போம். ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். இறந்தவர் வந்து
ஆண், அவருக்கு தாய் இருக்காங்க, தந்தை இருக்காங்க, ஒரு பெண் மகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. இப்போ 4:11 வசனத்தின்படி இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் தலா 6:1. இறந்தவருக்கு ஒரு பெண் இருந்தால் பாதி, இதுவும் 4:11 இருக்கு. இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் மனைவிக்கு 8:1. சரியா? இவர்கள் அத்தனை பேரும் சொத்தில் பங்குதாரர்களாகி விட்டார்கள். இப்போ சொத்தில் பங்குதாரர்கள் ஆகிட்டதுனால என்னென்ன பங்குகள் இருக்கு? 6:1, 6:1, 8:1, பாதி. இந்த எண்கள் இருக்கு இல்லையா, 6, 8, 2, 3 எண்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு எண் வேண்டும். 8க்குள்ள 6 வகுபட செய்ய முடியாது, 8க்குள்ள 2 வகுபட செய்ய முடியும், 6க்குள்ள 2 வகுபட செய்ய முடியும், ஆனால் 6க்குள்ள 8 வகுபட செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? 12 வச்சுக்கோங்களேன், 12 6 வகுபடும், 2 வகுபடும், 8 வகுபடாது. அப்போ அதுக்கடுத்து என்ன? 18 முடியாது. இப்போ எல்சிஎம் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம், அதை பாருங்கள். 6, இந்த பங்குகளையெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். எல்சிஎம் எடுக்கிறோம், 2 2னா இதில் 3 3 4 1. கடைசியில் 1 முடிகிற வரைக்கும் இந்த எல்சிஎம் எடுப்பாங்க. 3 1 1 4 1 4 1 1. சரி, இப்போ எப்படி இருக்குது? 2 × 3 × 4 6 4 24. 24 என்கிற எண்தான் 6 வகுபட உள்ளடக்கும், 8 உள்ளடக்கும். அப்போ மொத்த சொத்தை 24 பங்காக பிரிச்சுக்கணும். சொத்து எவ்வளோ? உதாரணத்துக்கு ஒரு 50,000 வச்சுக்கோங்க. 50,000 24 பங்காக பிரித்து 24 எத்தனை 6 இருக்குது? 24 4 6 இருக்கு, 4 பங்கு தாயா இருக்கு, தகப்பனா இருக்கு 4 பங்கு, பிளஸ் மனைவிக்கு 8. 24 எத்தனை 8 இருக்கு? 3 பங்கு மனைவிக்கு. மகளுக்கு 24 எத்தனை 2 இருக்கு? 12 பங்கு மகளுக்கு. அப்ப 4 4 8 8 3 11 11 12 23. இந்த 23 பங்கு சொத்து பிரிக்கப்படுது. 24 பங்காக பிரிக்கப்பட்டு அதில் தாய்க்கு 4, தந்தைக்கு 4, மனைவிக்கு 3, மகளுக்கு 12, மொத்தம் 23 பங்கை பிரிச்சிடுறாங்க. மீதம் ஒரு பங்கு இருக்க என்ன செய்யறது? அதை நாம் இறுதியில் பார்ப்பதாக சொல்லியிருக்கிறோம். இப்படியாக கணக்கை முடித்திருக்கிறோம். அடுத்து வேற ஒரு கணக்கு. இது வந்து இறந்தது ஆண், இருப்பது மனைவி, மகள். வேற ஒரு உதாரணத்தை பாருங்கள். அடுத்து ஒரு கணக்கை நம்ம பார்ப்போம். இறந்தவங்களுக்கு, இப்போ இறந்தவங்க பெண், கணவர் இருக்காரு. அப்போது கணவருக்கு, இறந்தவருக்கு பிள்ளை இல்லை, அப்போ கணவருக்கு பாதி கொடுக்கணும். இறந்தவருக்கு பிள்ளை இல்லாவிட்டால் அப்போ தாயும் தந்தையும் முழு வாரிசு ஆயிடுறாங்க. அப்போ தாய்க்கு
மூணில் ஒன்று கொடுக்கணும். இப்போ என்ன செய்யறது? முதல்ல இறந்தவருக்கு கணவர் இருக்கிறார், கணவர் சரிபாதி எடுத்துக்கொள்வார், 50,000 ரூபா சொத்து, அதில் 25,000 ரூபா கணவர் எடுத்துக்கிறார். இது 4:12 வசனத்தின்படி. மீதமுள்ள 25,000த்தை இதற்கு முழு வாரிசுகள் இவங்க ரெண்டு பேர் தான். இந்த முழு வாரிசுகளாக இருக்கிற இந்த இரண்டு பேரில் மூன்றில் ஒன்றை தாய் எடுத்துக்கொள்வார். அப்போ 25,000த்தில் மூணில் ஒன்று எவ்வளோ வரும்? நீங்கள் அதை கால்குலேட்டரில் போட்டு வகுத்து பாருங்கள். எட்டாயிரத்தி 333 ரூபா பக்கம் வரும். தாய்க்கு 8,333 ரூபா பக்கம் வரும். மீதம் சுமார் 16,666 ரூபா பக்கம் தந்தைக்கு கொடுக்கணும். இதுதான் இந்த கணக்கின் சட்டம். சிலர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, இறந்தவருக்கு கணவர் இருக்கிறாரு, அவங்களுக்கு பாதி, இறந்தவருக்கு பிள்ளை இல்லாட்டி தாய்க்கு மூணில் ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டையும் இணைச்சிருவாங்க, ரெண்டையும் பங்கு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. இதில் ஒரு குழப்பம் ஏற்படும். இணைச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பாருங்கள், இரண்டுக்கும் மூன்றுக்கும் உள்ள சம எண் 6. 6 தான் ரெண்டுலேயும் வகுப்படும், மூணுலேயும் உள்ளடக்கும். 6 கணவருக்கு 3, தாய்க்கு 2, 5 பங்கு, மீதம் எவ்வளோ இருக்குது? ஒரே ஒரு பங்கு. அதாவது 50,000 ரூபாயை 6 பங்காக பிரிச்சிங்கன்னா சுமார் 8,333 ரூபா வரும் ஒரு பங்கு. அதில் கணவருக்கு ஒரு 25,000 போயிடும், தாய்க்கு 16,000 போகும், தந்தைக்கு மீதம் இருக்கிற ஒரு 8,330 ரூபா தான் போகும். இப்போ என்ன ஆகுதுன்னா, தாய்க்கு கிடைத்ததை விட தந்தைக்கு குறைவாக கிடைக்கிது. இது தவறான கணக்காக போயிடும். ஏன் இந்த தவறு நடக்குதுன்னா, இந்த மூன்றில் ஒன்றையும் இந்த ரெண்டில் ஒன்றையும் பங்குதாரர்களாக ஆக்கிடுறாங்க. இப்படி ஆக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இறந்தவருக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் வாரிசகு அபவாகு, தாயும் தந்தையும் சொத்துக்களுக்கு வாரிசாகி விடுகிறார்கள். அந்த வாரிசுகான சொத்துக்களில் மூன்றில் ஒன்றை தாய்க்கு கொடுக்கணும்னு அல்லாஹ் சொன்னானே தவிர மொத்த பங்குகளில் சொல்லலை, தனி பங்கை கொடுக்கல. அதை புரிந்து கொண்டு இந்த இருவரும் வாரிசுதாரர்கள், எதில் பங்குதாரர்கள் கொடுக்கப்பட்ட பிறகு இருவரும் வாரிசுதாரர்கள் என்று புரிந்து கொண்டு இறந்துவிட்ட அந்த மனைவியின் சொத்தில் கணவருக்கு பாதியை கொடுத்துட்டு மீதமுள்ளதில் இருவரும் வாரிசுதாரர்கள் ஆயிடுறாங்க. அந்த மீதமுள்ள 25,000 தாய்க்கு 3/1, தந்தைக்கு 3/3, அந்த மிச்சத்தை தந்தை கொடுக்க வேண்டும். இந்த கணக்கை புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை இறந்தவருக்கு மகன் மகள் இருந்தால் எப்படி பிரிக்க வேண்டும், மகன்கள் மட்டும் இருந்தால் எப்படி பிரிக்க வேண்டும், மகள்கள் பெண் மக்கள் இருந்தால், ஒரு பெண் இருந்தால் எப்படி, ரெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தால் எப்படி பிரிக்க வேண்டும், மனைவி இருந்தால் அப்பொழுது பங்குகள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும், தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி பங்குகள் பிரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய சட்டங்களை எல்லாம் அறிந்து கொண்டோம். இதல்லாமல் இந்த சட்டங்களில் எழக்கூடிய சில சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும், இது தொடர்பாக இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வாரிசுரிமை சட்டங்களை பற்றியும், ஒருவேளை இறந்தவருக்கு மகனும் இல்லை தாய் தந்தையும் இல்லை, அப்படிப்பட்ட நேரத்தில் பிள்ளைகளும் இல்லாமல் பெற்றோர்களும் இல்லாமல் வெறும் சகோதரர்கள் மட்டுமே இருந்தால் எப்படி சொத்துக்களை பிரிப்பது என்பன போன்ற சட்டங்கள், இறந்தவர்களுக்கு
மகன் இல்லாமல் பேரன் இருந்தால், மகன் வழி பேரன் இருந்தால், அல்லது தந்தை இல்லாமல் அந்த தந்தையின் தந்தை தாத்தா இருந்தால் அப்ப சொத்துக்களை எப்படி பிரிப்பது என்பன போன்ற சட்டங்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு நாம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.